இவைத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 7ஆம் தேதி 11ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 239.52 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 593.47 புள்ளிகள். இன்றைய குவைத்தின் தங்கம் வெள்ளி நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 18.35 தினார். 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 19.50 தினார். வெள்ளியின் பெறுமதி 0.25 தினார். குவைத் வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம். குவைத் டிரேட் யூனியன் ஃபெடரேஷன் நடத்திய வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் குவைத் யூனியன் ஃபெடரேஷன் அமைப்பின் தலைவர் முகமது, சட்ட ஆலோசகர் ஹாலிஸ் சர்மா மற்றும் பகத் மற்றும் ஆல்வின் ஜோஸ் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் குவைத் தமிழ் சோசியல் மீடியா நிறுவனர் பீர் முகமது, குவைத் இந்தியன் பிராண்ட் லைசன்ஸ் துணை செயலாளர் ரமேஷ், குவைத் மக்கள் சேவை அபுதாகிர் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் ஹிங் ஆஃப் ஹிங் தமிழ்நாடு விஜய் மற்றும் நிர்வாகிகள், ஆந்திரா கேரளா மற்றும் வட இந்திய தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து இந்த நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மனித உரிமை ஆணையாளர் பிரதிநிதியும் சமூக ஆர்வலருமான ஆல்வின் ஜோஸ் அவர்களுக்கு நன்றிகள் உரித்தாகட்டும். குவைத்திலிருந்து மும்பைக்கு டிவிஎஸ் ராவல்ஸ் நிறுவனத்தினரால் 53 ரூபா 53 தினாரில் குவைத்திலிருந்து மும்பைக்கு விசிட விமானம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. டிக்கெட் முன்பதிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 2247 59 29. குவைத்தின் மகபுல்லா கத்தா 1 ஸ்ட்ரீட் நம்பர் 107 லேசான தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. தீயணைப்பு வீரர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். தீயணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். லேசான தீ விபத்தாக காணப்படுகின்றது. குவைத் வானிலை ஆய்வு மையம் அறிக்கை தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. குவைத்தில் இன்று மற்றும் அதிகாலை நேரங்களில் சில பகுதிகளில் மூடுபனி பனிமூட்டம் காரணமாக தூரப்பார்வை 1000 மீட்டருக்கு குறைவாக இருக்குமென்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வானிலை ஆய்வு மையத்தின் விசேட அறிக்கை அது. வாகன ஓட்டிகளின் விசேட கவனத்திற்கு. குவைத்தில் மருத்துவர் ஒருவர் மனைவியை கார் ஏற்றி கொள்ள முயற்சி. குவைத்தின் கவாலி பகுதியில் உள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மருத்துவர் எகிப்து நாட்டவர் என்று தெரிய வந்துள்ளது. மருத்துவர் கார் கொண்டு மோதியதில் மனைவியின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இதையடுத்து உடனடியாக மீட்கப்பட்டு முஃபாரக் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதையடுத்து அந்த நபர் கைது செய்யப்பட்டார். இது கொலை முயற்சி தொடர்பாக மருத்துவரிடம் போலீசார் விசாரணைகளை துவங்கியுள்ளனர். குவைத்தில் கடலில் மூழ்கி 2 இந்தியர்கள் மரணம் என்ற துயரமான செய்தியொன்று கிடைக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் 2 இந்தியர்கள் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். வீரையா மாதுரி. குவைத்தில் 2 தொழிலாளர்கள் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர் என்ற பெரும் துயரமான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. உயிரிழந்த 2 இந்தியர்கள் ஆந்திர மாநிலம் திருப்பதி பகுதியினைச் சேர்ந்தவர். சேகர் ஏராவூரி வீரையா மற்றும் சின்னையா மாதுரி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குவைத்தில் இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான மகபுல்லா கடற்கரையில் குளிக்கும்போது இந்த விபத்து ஏற்பட்டது. இவர்கள் இருவரும் பத்தர் அல் முல்லா நிறுவனத்தில் மெக்கானிக் பிரிவின் ஊழியர்கள். இதையடுத்து தகவலறிந்து விரைந்து வந்த காவல்துறை அதிகாரிகள் உடல் தடவியல் நடைமுறைகளுக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. குவைத்தின் முக்கிய சாலையில் விபத்து. விபத்தில் சிறுமி மரணம், குடிமகன் காயம். குவைத்தின் கிங் ஃபஹாத் ரோட் சாலையில் அருகில் வாகனம் கவிழ்ந்து ஏற்பட்ட பயங்கரமான விபத்தில் அடையாளம் தெரியாத சிறுமி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். குவைத் குடிமகன் ஒருவர் பலத்த காயம் அடைந்திருக்கின்றார். தகவல் கிடைத்து விரைந்து வந்த போக்குவரத்து போலீசார் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய நபரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த சிறுமியின் உடலை கைப்பற்றி போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணைகள் துவங்கியிருக்கின்றார்கள்.
குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 825 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 5 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் 115 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 130,463 நபர்கள் ஆகும். குவைத்தில் 2 குழந்தைகள் மரணம் மற்றும் பிறந்த குழந்தை குப்பை தொட்டியில் வீசிய செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குவைத்தின் அல் ஃபர்வனியா பகுதியிலிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட 13 வயது சிறுமியொருவர் இறந்த நிலையில் காணப்பட்டார் என்ற தகவல் வெளியிடப்பட்டது. அந்த குழந்தையின் உடலில் பல்வேறு இடங்களில் பலத்த காயங்கள் மற்றும் கை பகுதியில் வெட்டுக்காயங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து உள்துறை அமைச்சகம் தீவிர விசாரணையை துவங்கியிருக்கின்றது. குவைத்தின் ஹைதான் பகுதியில் 6 வயது எகிப்து குழந்தை குளிரூட்டியில் ஏற்றப்பட்ட மின்கசிவு காரணமாக உயிருக்கு போராடிய நிலையில் சுகாதார நிலையத்தில் பெற்றோர் எடுத்துச் சென்றனர். அங்கு குழந்தையை பரிசோதனை செய்தல் ஏற்கனவே குழந்தை இறந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கவனக்குறைவாக இந்த பெற்றோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியுள்ளனர். இறுதியாக குவைத்தின் அல் அகமதி போலீசார் சட்டத்துக்கு புறம்பாக பிறந்த குழந்தையை அட்டைப்பட்டியில் வைத்து முஃபாரக் அல் ஹஃபி பகுதியில் குப்பை தொட்டியில் வீசிய நபரை போலீசார் கைது செய்தனர். இவர் குறித்து கூடுதல் தகவல் எதுவும் தெரியவில்லை. இதையடுத்து குழந்தை உயிருடன் மீட்ட போலீசார் அந்த பச்சிளம் குழந்தையை அல் அதான் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குவைத்தில் சமூக ஊடகங்களில் மோசமான படங்களை பரப்பிய வழக்கு 2 வருட சிறை அபராதம். குவைத்தில் சமூக ஊடகங்கள் வழியாக மோசமான படங்களை பதிவேற்றம் செய்து ஆடை வடிவமைப்பாளருக்கு அவரது கணவருக்கும் குவைத்தில் கிரிமினல் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 2000 தினார்கள் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றது. இந்திய தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்களை மீண்டும் வளைகுடா நாடுகளுக்கு அனுமதிக்குமாறு வெளிவகர அமைச்சர் ஜெய்சங்கர் அரபு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். குவைத்தில் அங்கீகரிக்கப்படாத கார் செட்டை நீக்கியது குவைத் நகராட்சி. குவைத்தில் ஓபல் வேறு இடங்களில் நீக்கும் பணி நடைபெற்றதாக குவைத் நகராட்சி அறிவித்துள்ளது. அநாகரிகமான தாக்குதல் மற்றும் திருட்டு சம்பவம் காவல் நிலையத்தில் புகார். அடையாளம் தெரியாத 20 வயது குடிமகன் ஒருவர் தனது சக ஊழியரை தாக்கியதாக மற்றும் திருடியதாக குற்றம் சாட்டியதாக அகமதி காவல் நிலையத்தில் ஒருவர் புகார் அளித்திருக்கின்றார். அரசாங்க துறையில் தனியார் வரை புதிய இடமாற்ற நடைமுறைகளை பற்றி தெளிவுபடுத்துதல். அரசாங்கத் துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்ற அனுமதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டவரின் வகைகள் குறித்து சமீபத்தில் வெளியிடப்பட்ட செய்திகள் குறித்து மனிதவள பொது ஆணையகத்தின் செய்தியாளர் மக்கள் தொடர்பு மற்றும் ஊடகத்துறை தலைவர் அசீல் மஸ்ஜித் கூறுகையில் நிபந்தனைகளை நிர்வகிக்கும் இந்த பரிமாற்றத்தின் மனிதவளத்தை ஒரு முதலாளியிடமிருந்து இன்னொருவருக்கு மாற்றுவது தொடர்பான நிர்வாக தீர்மானம் எண் 529 கீழ் 2020 அடங்கும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சபகியாவில் நடைபாதை இன்னும் தவறாக பயன்படுத்தப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இல்லாத நிலையில் அந்த பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் ஹிங் ஃபஹாத் சாலையில் உள்ள பெட்ரோல் நிலையம் வரை நீடிக்கும் சபகியா பிளாட் 3 நடைபாதை இன்னும் புறக்கணிப்பினால் பாதிக்கப்பட்டு வருகின்றது. ஏனெனில் கவனக்குறைவாக வாகன ஓட்டிகள் வைக்கப்பட்டிருந்த தடைகளை அகற்றியுள்ளனர். அதன் மீது வாகனங்கள் நடமாட்டத்தை தடுக்கவும் குறிப்பாக வானிலை முன்னேற்றம் காரணமாக முதியவர்கள் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான சிறப்பு தேவைகள் உள்ளவர்கள் அடிக்கடி செல்லும் இந்த நடைபாதைக்காரர்கள் சாலைகளாக மாற்றியுள்ளனர். குவைத்தின் பாஸ்போர்ட் உலக தரவரிசையில் 36வது இடம் கிடைத்திருக்கின்றது. குவைத்தின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் முயற்சிகளை அமைச்சரவை பாராட்டுகின்றது. குவைத்தில் நேரடி முதலீட்டு ஊக்குவிப்பு ஆணையகம் அவர்களின் வருடாந்த 5வது அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் அதிகாரத்தின் சாதனைகள் செயல்பாடுகள் மற்றும் 2019 மற்றும் 2020 நிதியாண்டின் அறிக்கை காலத்தில் நிகழ்த்தப்பட்ட திட்டங்கள் ஆகியவை அடங்குகின்றன. குவைத்தின் பொது போக்குவரத்து துறை 70% வாகன விண்டோ கண்ணாடியில் ஒட்டப்படும் சாயலை அனுமதிக்கும் முடிவை அறிவித்துள்ளது. சில வாகனங்கள் தொழிற்சாலையிலிருந்து 30% கருப்பு நிறத்துடன் வருகின்றன என்றும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது.
இதுபோன்ற விஷயத்தில் ஒரு நபர் கூடுதலாக 40 வீத நிறத்தை சேர்க்க வேண்டும் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. 42 வீதம் திட்டங்கள் தாமதம் ஆனது. 2020 வருடாந்த அபிவிருத்தி திட்டங்கள் நெருக்கடி காரணமாக 42% திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு நிறைவு செய்வதற்கும் பாதிப்பை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குவைத்தின் அவசர உதவி மையத்தின் மனிதநேய பணிகளில் ஒன்றான ரத்தம் கொடுத்து உயிர் காப்போம் 2020 டிசம்பர் 25 நண்பகல் 1 மணியளவில் இருந்து இரவு 7 மணி வரை நிகழ்வு நடைபெற உள்ளது. குவைத் அவசர உதவி மையம் சார்பாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. குவைத் அவசர உதவி மையம் சார்பாக 5வது தடவையாக நடத்தப்பட உள்ள இரத்த தான முகாம் டிசம்பர் 25 வெள்ளிக்கிழமை பகல் 1 மணி தொடக்கம், மாலை 7 மணி வரை இடம் யாஃப்ரியா இரத்த வங்கி. உதிரம் கொடுத்து உயிர் காப்போம். மேலதிக விவரங்களுக்கு 94 0008 8070 இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 65 85 86 02. வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம் மாதாந்த கூட்டம் வெகு சிறப்பாக குவைத் மங்காப் கடற்கரை பூங்காவில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு மண்டல துணைச் செயலாளர் ராமலிங்கம் அவர்கள் தலைமை தாங்கினார். மண்டல ஒருங்கிணைப்பாளர் நஃப்சாத் அலி, அப்துல் மஜீத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில நிர்வாகிகள் நூர் முகமது, நெல்லை மாரியக்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மண்டல பொருளாளர் தேசம் மாடாசாமி அவர்கள் வைரஸ் விழிப்புணர்வு பற்றி பேசினார். வைரஸ் விஷயத்தில் மிக சிறப்பாக குவைத் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதையும் பாராட்டி பேசினார். இன்னும் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திலும் சங்கம் துவங்கப்பட உள்ளதினால் இதற்கான முழு ஒத்துழைப்பு வழங்குவதும் முடிவு எடுக்கப்பட்டது. இன்னும் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தகவல் அப்துல் ரஹ்மான், ஊடகச் செயலாளர், வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம், தமிழ்நாடு. நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்கள்.